Periyar Maniyamme Institute of Science and Technology, Tanjavur, B.Tech ECE with specialization in AI and ML and Robotics and Industrial Automation. History of one man, அது வந்து அவன் வந்து அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ வந்து ஒரு சேரிக்கு போனோம்னா நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை தான் கேட்க முடியும். அதை மாற்றி ரொம்ப நம்ம வந்து சினிமாக்காக ஒரு ஏமாத்தலாம் முடியாது. மக்களுக்கே தெரியும் அங்கே போனால் எப்படி பேசுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அதை தவிர்க்கவே முடியாத இந்த ஸ்கிரிப்டினாலேயும் சரி, இந்த ஒரு எப்படி சொல்கிறது, அதை ரொம்ப ராவாக காட்டணும், அது ரொம்ப உண்மையாக காட்டணும்னு நினச்சதுனால வேணால் சொல்லலாம். அதனால் இது ரொம்ப ராவாகவே இருக்கும் ஃபிலிம். நிறைய பேருக்கு அப்படி தோணும், பட் திஸ் இஸ் த கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் நினைக்கிறேன். ரொம்ப ராவாக இருந்து அது ரொம்ப கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணும். நேற்று நடந்த ஒரு சம்பவம் வந்து இந்த ஸ்லம் மென்சேரியை பற்றி நான் பேசிக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். அதுக்காக ரொம்ப மனம் வருந்தி தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் அண்டு பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு முதல்ல நான் அந்த படத்தோட ஒன்று போய் பேசினேன், அது ஒரு விஷயம். இது வந்து முதல்ல எந்த எக்ஸ்பிளனேஷனுமே இதுக்கு வந்து பத்தாது, ஏன்னா நான் அவ்வளோ உங்களை புண்படுத்திருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சுது. இன்னொரு விஷயம், படம் நடிச்சுட்டு நான் போடுற முதல் வீடியோவாக இது இருக்குன்னு நான் சத்தியமாக நினைக்கல. அந்த ஹேஷ்டேக் அரெஸ் பிரிகிடா சகா அப்படின்ட்டு பார்த்த அந்த நொடி வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எனக்கு. எப்படி சொல்கிறதுன்னா, கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு விஷயம். நான் என் வாயால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டேன், தப்பாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து ரொம்பவே தப்பாக இருக்குது. அது என்னாலேயே தாங்க முடியல. இப்போது நான் வந்து நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன், அதுக்கான தண்டிப்பு, அதுக்கு என்னை திட்டுற விதமாகட்டும், எல்லாமே எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு பாடமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது வந்து எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு பெரிய பிகினிங் வர்றப்போ ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது ரொம்ப கரியர்லேயே முக்கியமான ஒரு நாளாக இருந்தது எனக்கு அன்றைக்கி. ஆனால் அந்த சந்தோஷத்தை வந்து வெறும் ரெண்டு நாளோடு நின்றும் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் என் மனசார சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு கருத்தோ ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமோ என் மனசுலேயோ மைண்ட்லேயோ கண்டிப்பாக இல்லை. அது என்னோடய மனசார சொல்கிறேன் நான். ஏன்னா எனக்குமே நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லம்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் படித்தவங்க கூட படித்தவங்க நிறைய பேர் தெரியும். நான் சொல்ல வந்த கருத்து வேறு, அதை தப்பாக மாற்றி சொல்லிட்டேன். அதுக்கு என்னோடய மனமார்ந்த மன்னிப்புகளை கேட்டுக்கிறேன் நான்.